கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறுவனிடம் அல்லது பெரியவர்களிடம் கேட்டால் 100 பெரிதா 1 பெரிதா? எல்லோரும் என்ன சொல்வோம்? 100 தான் பெரியது, 1 சிறியது, மிகச்சிறியது. அந்த 100 என்பதை அந்த 1 சேர்த்து நாம் ஒப்பிடவே முடியாது. காரணம், 100 என்பது நிறைந்தது சதவீதம், ஆனால் 1 என்பது அதில் ஒரு துளி கூட இல்லை. எனவே இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இது நம்முடைய கணக்கு. ஆனால் கடவுளுடைய கணக்கை பாருங்கள். இந்த 1 இந்த 100 விட மதிப்பு மிக்கதாக இருக்கிறது. அது எப்படி என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு உணர்த்துகிறது. கடவுளுடைய அன்பு நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அதை நாம் ஒருவேளை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாமே கடவுளாக மாறிவிடுவோம். எனவே தான் அன்புக்குரியவர்களே, எத்தனை கடவுள் இருக்க முடியும்? அனைவரும் கடவுளாக இருக்க முடியாது. ஒரே கடவுள்தான், அது ஒரே அன்புதான். கடவுள் எப்படி அன்பு செய்கிறார் பாருங்கள். கடவுள் தீயவர்களையும் பாவிகளையும் மற்ற எல்லாரையும் விட ஒருவேளை நாம் நினைக்கலாம் அதிகமாகவே அன்பு செய்கின்றார் என்று நாம் கொள்ளலாம். காரணம், இந்த உலகத்திலே எப்படியெல்லாம் மக்கள் வாழ்கிறார்கள், எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் கணக்கில் வைத்தோம் என்றால் அவர்களெல்லாம் வாழ்கிறார்கள், வளர்கிறார்கள். ஆனால் உண்மையாக இருக்கின்றவர்கள் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். உண்மையாகவே பணி செய்கின்றவர்கள், ஓடி ஓடி உழைக்கின்றவர்கள், பிறருக்கு சேவை புரிகின்றவர்கள், ஏராளமாக பிறருக்கு வாரி வழங்குகின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அவ்வளவு வளர்ந்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பணம் பதுக்குகின்றவர்கள், திருடுகின்றவர்கள், கொள்ளை அடிக்கின்றவர்கள், இது போன்ற மக்கள்தான் அதிகமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே கடவுள் யாரை அன்பு செய்கிறார் என்று நாம் நினைக்கின்றோம் என்றால் இவர்களைத்தான் அன்பு செய்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உண்மை, ஆனால் அவர்கள் செய்கின்ற அந்த அயோக்கியத்தனத்தை ஆண்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அந்த மனிதனை வெறுக்கவும் மாட்டார். இப்படிப்பட்டவர்தான் கடவுள். அன்பில் நீதி, நீதியில் அன்பு, இது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும். மனிதர்கள் நாம் ஒரு காலமும் புரிந்து கொள்ளவே முடியாது. காலையில் 5 மணிக்கு வந்தவனுக்கும் அதே சம்பளம், மாலையில் 5 மணிக்கு வந்து உழைத்தவனுக்கும் ஒரே சம்பளம், காலையிலிருந்து 10 மணி நேரம் உழைத்தவனுக்கும் ஒரே ஊதியம், 1 மணி நேரம் கூட உழைக்காதவனுக்கும் அதே ஊதியம். இதைத்தான் சமூக நீதி என்று சொல்கிறோம். பல தலைவர்கள் சமூக நீதி என்றெல்லாம் பேசுகின்றார்கள், விளக்குகின்றார்கள். ஆனால் யாருக்கு புரிகிறதோ, அவர்களுக்கு புரிகிறதோ தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு புரிகிறது, அதுதான் சமூக நீதி. ஏன் அவனுக்கும் ஒரே ஊதியம், இவனுக்கும் ஒரே ஊதியம் என்று சொன்னால், அவனும் கஷ்டப்படுகின்றான், இவனும் கஷ்டப்படுகின்றான். ஒருவேளை இவன் கடைசியில் வந்தவன், கடைசியிலே அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது, எனவே அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை ஆண்டவர் கொடுப்பதிலே என்ன அங்கே கெட்டு போய்விட்டது? இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியாது. நம்முடைய மனித கண்களுக்கு இது எப்படி சாத்தியம், இது எப்படி முடியும் என்று தான் நாம் நினைத்து கொண்டிருப்போமே ஒழிய கேள்விதான் நமக்கு வரும், பதில் கிடைக்காது. அதுதான் கடவுளுடைய அன்பு. இன்றைக்கு பாருங்கள், ஒரு 100 ஆடுகள் வைத்திருக்கின்றான் இடையன், ஆயன். அதில் 1 காணாமல் போய்விட்டது. மற்ற 99 ஆடுகளையும் அவன் விட்டுவிட்டு அந்த 1 தேடி ஓடுகிறான். அன்புக்குரியவர்களே, அதே போன்று ஒரு பெண்மணி 10 திராத்மாக்கள் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதில் 1 திராத்மா காணாமல் போய்விட்டது. அதை எண்ணெய் விளக்கேற்றி தேடி கண்டுபிடிக்கின்றார்கள். இது சாதாரணமாக நாமே புரிந்து கொள்கின்ற வகையிலே அமைந்த உதாரணங்களாக இருக்கின்றன என்பதை நாம் அடிப்படையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலிலே பாருங்கள், காணாமல் போன ஆடு. 4 பிள்ளைகள் இருக்கின்றார்கள், 3 பேர் தாயோடு இருக்கின்றார்கள், 1 பிள்ளை மட்டும் வெளியிலே தொலைதூரத்தில் வெளிநாட்டிலே இருக்கின்றது. அந்த பிள்ளையை பற்றித்தான் தாய் அதிகமாக பேசுவார், அதிகமாக கவலைப்படுவார். காரணம், இந்த 3 பிள்ளைகளும் தன்னோடு இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். ஆனால் அந்த 1 பிள்ளை எப்படி இருக்கிறது, காலையில் எழுந்ததா, சாப்பிட்டதா, என்ன என்ற ஒரு ஏக்கம் அவர்களுக்கு இருக்கும். இதுதான் இயல்பிலேயே நாம் பார்க்கின்ற ஒன்று. அதே போன்று பாருங்கள், 10 பவுன் நகை இருக்கிறது. அதில் 1 அரை பவுன்
மோதிரம் எங்கே காணாமல் போய்விட்டது? நாம் பரவாயில்லை, 9.5 பவுன் இருக்கிறது என்று நாம் விட்டுவிடுவோமா? அதை பத்திரப்படுத்திவிட்டு அந்த 1.5 பவுன் நகை எங்கே போய்விட்டதோ என்று தேடமாட்டோம்? கண்டிப்பாக தேடுவோம், நாள் கணக்காக தேடுவோம். பவுன் விற்கிற விலையில் அதை நாம் விட்டு விடுவோமா என்ன? அதை கண்டுபிடிக்கின்ற வரை தேடுவோம். அதை கண்டுபிடித்த பிறகு அந்த 9.5 பவுன் நகை வச்சிருக்கிறோமே, அதை விட இந்த 1.5 பவுன் நகை கிடைத்ததே என்று நாம் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வோம். இதை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவர் தேடுகின்ற இந்த ஆயனாக இருந்து தேடுகின்ற ஆடுகளையும் இந்த நகை பவுன் பொருள் காசு தேடுகின்ற அந்த பெண்ணையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் கடவுள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் தொலைந்து போய்விட்டோம் என்றால் ஆண்டவர் நம்மை சும்மா விட்டு விடுவாரா? நாம் நினைக்கலாம், 99 ஆடுகள் இருக்கிறது என்று சொல்லி தொலைந்து போனது யார்? நான். எனவே என்னை ஆண்டவர் விட்டுவிட்டால் பரவாயில்லையா? அப்பொழுது மட்டும் நமக்கு சுருக்கென்று உரைக்கும். காரணம், அதில் நான் இருக்கின்றேன், என்னை தேட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அந்த வகையில்தான் அந்த 1 ஆடு மதிப்பு பெறுகிறதாக இருக்கிறது. அந்த 1 த்ராக்மா அவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறது. இப்பொழுது சொல்லுங்கள், 100 பெரிதா அல்லது 1 பெரிதா? 99 ஆடுகள் இருந்தாலும் கூட அந்த 1 ஆடு என்பதுதான் மகிழ்ச்சியாய் குறிக்கிறது என்பதை ஆண்டவர் சொல்கிறார். 1 பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 99 அல்ல, அந்த 1 தொலைந்து போன ஆடுதான் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்று சொல்கிறார். அடிப்படையில் ஆண்டவர் இந்த மனமாற்றத்தை தான் விரும்புகின்றார், மனமாறி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு, ஏக்கம், எல்லாம். அத்தகைய ஒரு மனமாற்றம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரை நாம் ஒவ்வொரு நாளும் தேடி வர வேண்டும். ஆண்டவருடைய அருள் பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே இறை அருளை வேண்டுவோம். தொலைந்து போனவர்கள் மீண்டும் கிடைக்க வேண்டும். பாவிகள் தொலைவில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இறை அருளை பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆமென்.